கோடான கோடி பாத நமஸ்காரம். இங்கே பாருங்கம்மா, இது நம்ம ஒரு பழம் சாப்பிட மாட்டோங்கிறோம், பனம்பழம் சாப்பிடுது பாருங்க, இவ்வளோ அழகாக சாப்பிடுது பனம்பழம் பாருங்க. இந்த பனம்பழத்தில் எவ்வளோ சக்தி இருக்குது, ஆனால் எவ்வளோ அழகாக கடித்து சாப்பிடுது பாருங்க. நல்லா சாப்பிடணும். ஆனால் வந்து காலப்பேரவர் பழங்கள்லாம் சாப்பிட்றாங்க, நம்ம வந்து மனிதர்கள் வந்து மாமிசங்கள் சாப்பிட்டுருக்காங்க. கழிவாகாமல் என்னமோ தெரியல, பழங்களாக சாப்பிடக்கூடிய ஒரு இது, ஒரு அற்புதம் பாருங்களேன் நீங்கள் சிவாயணமும். அதனால் மாமிசங்களை நம்ம தவிர்த்துட்டு நம்மளும் பழங்களை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு உதாரணத்துக்கு அது பாருங்கள், எவ்வளோ அழகாக எடுத்துக்காட்டா இந்த பழம் பாருங்கள், பனம்பழத்தை சாப்பிடு. நம்ம என்றைக்காவது பழங்கள் சாப்பிட்றோமா பாருங்கள், எவ்வளோ அழகாக சாப்பிடும். அழகாக சாப்பிடுது காலப்பேரவர், எவ்வளோ அழகாக சாப்பிட்றாரு. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமான நாள், பிரதோஷம் வேறு. இன்றைக்கி காலப்பேரவருக்கு பழம் கொடுத்தேன், பழம் கொடுத்ததில்ல, அதுவும் பனம்பழம் சாப்பிட்றாங்க பாருங்க. பனம்பழம் நம்ம தூக்கி போட்டுட்ருக்கோம், அந்த பனம்பழத்தில் எவ்வளோ சக்தி இருக்குது, அந்த பனம்பழத்தை எவ்வளோ அழகாக அது எடுத்து சாப்பிட்டுட்டுருக்கு பாருங்களேன்.